பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேலாயுத பெருமாள் இணைகிறார். வேலாயுத பெருமாள், என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது பாராளுமன்ற தேர்தலை வந்து வருகிற 1ஆம் தேதி முடிவதை ஒட்டி இந்திய பிரதமர் மோடி வந்து கன்னியாகுமரிக்கு 3 நாள் பயணமாக வருகிறார். இவர் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நாளை 30ஆம் தேதி மாலை குமரியில் அமைந்துள்ள அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் உள்ள ஹெலிகாப்டர் தளத்தில் வந்து இறங்குகிறார். பின்னர் கார் மூலமாக அருகில் உள்ள தமிழ்நாடு பூம்புகார் படகு குழாமுக்கு செல்கிறார். பின்னர் அங்கு அவருக்காக சிறப்பு படகு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த படகு மூலமாக குமரி கடலில் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த மண்டபத்தில் செல்கிறார். அங்கு குமரி அன்னையின் பாதம் அமைந்துள்ள பகுதியில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு விவேகானந்த சிலை இருக்கும் இடத்திலிருந்து தொடர்ந்து 2 நாட்கள் தியானம் செய்கிறார். இவர் வந்து 3 நாள் பயணமாக குமரிக்கு வருவதை ஒட்டி குமரி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் சுற்றுலா படகு செல்லும் சுற்றுலா படகு குழாம் முழுவதும் போலீஸாரால் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக குமரிக்கு வந்து பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் வந்து அங்கு பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் குமரிக்கு இன்று வரும் சுற்றுலா பயணிகள் மெட்ரோடெட்டர் மூலமாக சோதனையும் மூப்ப நாய் மூலமாக அவர்கள் வைத்துள்ள உடல்நிலைகளையும் சோதனை செய்த பின்னரே படகுகளில் ஏற்றப்படுகிறார்கள். மேலும் சுற்றுலா படகுகளும் மூப்ப நாய் மூலமாக முழுவதும் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குமரி சுற்றுலா தளம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இதனால் சற்று சுற்றுலா பயணிகளுக்கு அசௌகரியம் ஏற்பட்டாலும் சுற்றுலா படகு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. மேலும் நாளை சுற்றுலா படகு சேவை இருக்குமா இல்லையா என்பதை மாவட்ட நிர்வாகம் இதுவரை நமக்கு உறுதியாக தகவல் தெரிவிக்கவில்லை. மேலும் திருவள்ளுவர் சிலை விவாந்தர் மண்டபம் இருக்கும் பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வந்து அதிநவீன படகுகள் 3 படகுகள் மூலமாக ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாலை பிரதமர் வருவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. வேலாயுத பெருமாள், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.